ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூஸ் கிச்சன். ஜூலியின் அன்பான வணக்கம். நம்மளோட ஸ்பெஷல் டேஸை இன்னும் ஸ்பெஷலாக்குறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் பாயசம் பண்ண போகிறோம், இளநீர் பாயசம். இது ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய வச்சுக்கலாம். அதை நல்லா கொதிச்சு வந்துட்டோம். அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் 2 இளநீரோட இளம் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அது தேங்காவோட தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் மட்டும் மாற்றி வச்சுக்கலாம். லாஸ்ட் வந்து கார்னிஷிங் காண்டி இளநீ தண்ணி ஊற்றி அரைச்சி இது மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு 8-9 நிமிஷத்துக்குள்ள நல்லா குறுகி வந்துடும். இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு 200 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னு சொன்னால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சீனி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு நல்லா கலந்துட்டே இருக்கலாம். இது நல்லா குறுகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த இளநீரோட கலவை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம நார்மல் பாயசம் பண்ணுற அளவு கூட வராது. கொஞ்சமாக ஏலக்காய் தோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் 1 கிளாஸ் அளவுக்கு. அதுவும் அதோட சேர்த்து போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின உடனே அதிக நேரம் இருக்க வேண்டாம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததை அந்த சாப் பண்ண அந்த தேங்காவையும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நட்ஸு மட்டும் வறுத்துட்டு இது மேலே சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கத மேலே கார்னிஷிங்க்கும் நட்ஸும் மேலே போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான இளநீர் பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் விதவிதமாக சமைங்க, அன்போடு பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.